ஒட்டுமொத்த இந்தியாவும் மிரண்டு போற அளவுக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இப்போ ஒரு பெரும் முயற்சியை எடுத்து மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ தமிழக மக்கள் மத்தியில ஒரு பெரும் வரவேற்பை பெற்று இருக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இப்போ வெளிநாடுகள்ல பயன்படுத்தப்படுற அதிநவீன பறக்கும் ட்ரோன்களை இப்போ ஒட்டுமொத்தமா தமிழகத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. முதல் முறையா ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த திட்டத்தை இப்ப அறிவிச்சிருக்காரு. இங்க கொண்டு வந்திருக்க இந்த எல்லா ட்ரோன்களும் பல உலக நாடுகள்ல பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருவதா சொல்லப்படுது. இப்போ இங்க அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க எல்லா பறக்கும் ட்ரோன்களும் வந்துட்டு காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் விவசாய விஷயங்களுக்கும் இன்னும் பல முக்கியமான விஷயங்களுக்கு பயன்படுத்த பெரும் அளவுல உதவி செய்யும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த பறக்கும் ட்ரோன் சம்பந்தமா நம்ம தமிழ் சினிமாவோட பிரபலமான நடிகர் தல அஜித் அவர்கள் வந்துட்டு தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் பெரும் உதவியை செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கு ஸ்டாலின் அவர்களும் நன்றி தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதோட தமிழக அரசு அறிவிச்சிருக்கிற இந்த திட்டத்துக்கு தல அஜித் அவர்களுடைய தக்ஸா குழுவும் இதுல இணைஞ்சு இருக்கிறதா சொல்லப்படுது. ஹெலிகாப்டர் ட்ரோன் நமது நாட்டின் வேளாண்மை முதல் எல்லை மேலாண்மை வரை பயன்படுத்தப்படுகிறது. மைக்ரோ ட்ரோன் மனிதர்களால் அணுக இயலாத ஆபத்தான மற்றும் சீரற்ற இடங்களில் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்ட ஆளில்லா சிறிய மைக்ரோ ட்ரோன் விமானத்தை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த டெதர் ட்ரோன் நாட்டின் எல்லைகளில் ஊடுருவலை தடுப்பதற்கும் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் அத்துமீறுபவர்களை 24 மணி நேரமும் கண்காணிப்பதற்கும் கோபுர கண்காணிப்பிற்கும் டெதர் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஸ்வாம் ட்ரோன் பறவைகள் கூட்டம் கூட்டமாக பறந்து செல்வது போல அணிவகுத்து சென்று பேரிடர் காலங்களில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஸ்வாம் ட்ரோன்கள் மூலம் பொருட்களை நம்மால் கொடுக்க முடியும். அக்ரிகல்ச்சர் ஸ்ப்ரே ட்ரோன் வேளாண் பணிகளுக்கு என பிரத்யேகமாக அக்ரிகல்ச்சர் ஸ்ப்ரே ட்ரோன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் ட்ரோன் ரோந்து பணிகளுக்கான சைரன் ஒலியுடன் நம்மை நோக்கி வந்திருக்கிறது பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் ட்ரோன். சீட் சோவிங் ட்ரோன் வான்வழி விதைப்பினை மேற்கொள்வதற்காக இந்த சீட் சோவிங் ட்ரோன் உருவாக்கப்பட்டிருக்கிறது.